வந்தால் இந்த மூவி ரிலீஸ் ஆகும் போதே வந்து சூர்யா ஜோதிகா சொன்னாங்க அது வந்து ஓடி ரிலீஸ் பண்ண போறோம் பேருக்கு வந்து நாங்க லைவ் சேட்ல வந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ண போறோம்னு சொல்லிருந்தாங்களா அதுக்கேத்த மாதிரி படமும் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போச்சு அண்ட் சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே கொடுத்த வாக்கை காப்பாத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்க கூட லைவ் செஷன்லாம் ஜாலியாக பேசியிருப்பாங்க அதுல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா கிட்டேயும் ஜோதிகா கிட்டேயும் எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்காங்க சிலர் வந்து சூர்யா ஜோதிகா கிட்ட நீங்க ரெண்டு பேருமே ஹாப்பி கப்பலா இருக்கீங்களா அது எப்படி டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருமே விளக்கப்படலாம் வச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார் நீங்க நடிச்ச கஜினி மூவி பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சூர்யா என்ன சொன்னார்னா என் லைஃப்ல நான் மறக்க முடியாத திரைப்படம்னா கஜினி மூவி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த படத்துல வந்து தலையில அடிப்பட்ட மாதிரி ஸ்டிட்சர்ஸ் போட்ட மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பேன் அதுக்காகவே உண்மையிலேயே தலையில அடிப்பட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க அந்த மாதிரியான பர்சன் எல்லாம் தேடி தேடி போய் நான் போய் பேசியிருக்கேன் ஸோ நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி நிறைய வந்து நான் ஒர்க் பண்ணி எடுத்த திரைப்படம்னா அந்த திரைப்படம் தான் அதனால தான் அந்த படம் எனக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லி ஹானஸ்டா பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து காமனாக ஒருத்தர் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு இப்போ இருக்கிற இளம் நடிகர்களில் பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்க ரெண்டு பேருமே எங்களுக்கு ஆயுஷ்மான் குரானா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அவரை பிடிச்சிருக்குன்னு கேட்டால் நல்ல படமாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு அவரோட எல்லா திரைப்படங்களும் நாங்கள் பார்த்திருக்கோன்னு சொல்லி ஆயுஷ்மான் குரானா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க ஜோதிகாவும் சூர்யாவும் இந்த விஷயம் எப்படியோ ஆயுஷ்மான் காதுக்கே போயிருக்கு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா உங்களோட ரெண்டு பேரோட அந்த ஸ்வீட்டான வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூ கைஸ் மேட் மை டே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சூர்யாவையும் ஜோதிகா அவன் ட்விட்டர்ல டாக் பண்ணிருக்காரு நம்மளோட ஆயுஷ்மான் குரானா